ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அணுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழுகிற வாழ்க்கையில் வந்து துயரங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷாலையும் உயரங்களை தொட வைக்கக்கூடிய நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சிறப்புகளை பொறுப்புகளோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த வகையில் அதாவது நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள், அதற்கடுத்து 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன், ஒவ்வொரு ராசிக்காரருமே சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வத்தை இந்த நாளில் வழிபடலாம் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகள், 27 நட்சத்திரத்தை உள்ளடக்கிய 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அதற்கடுத்து அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய இதுவரைக்கும் தெரியாத, அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சாஸ்திர விஷயங்கள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை உறுதியோடும் உண்மையோடும் தெரிஞ்சுக்கக்கூடிய நமது ராஜயோகம் நிகழ்ச்சியில் முதலாக இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 13/2/2018 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் 1 தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. இன்றைய நாள் முழுவதும் இன்றைய அதாவது திரையோதசி திதி இருக்கக்கூடிய இன்றைய நாளில் அதாவது நட்சத்திரம் பூராடம், 3:49 பின்பு உத்திராடம், நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை,
ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரை, குளிகை காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம், அதாவது பிற தோஷங்களை விளக்கக்கூடிய பிரதோஷ நாளாகவும் மகா சிவராத்திரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருந்துன்னுவைங்களே, அந்த மருத்துவ செலவுகளிலிருந்து நோய் நொடிகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அற்புதம் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அஷ்டோ வயோரீத சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத முன்கோபம் அதிகமாகும், தவிர்த்துக்கிறது நல்லது. கோமாதா வழிபாட்டால் குடும்ப மேன்மை கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் IX. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் மூலமாக பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பலத்தோடு வலிமையோடு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான வகையில் அதிகாரமான வகையில் தன வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அற்புதம் இன்றைய நாளில் அதிகமாகும். பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய கிருபை நிறைந்த இன்றைய நாளில் வந்து நவதானிய வழிபாட்டால் நலமும் வளமும் அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இந்திர நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் GA. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் வந்து யாரெல்லாம் உங்களை வந்து தூரமாக நின்று துரத்தி பார்த்தாங்களோ, ஓரமாக நின்று உரசி பார்த்தாங்களோ, அவங்கெல்லாம் இன்றைய நாளில் வந்து பாசமாக வந்து உங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். உங்களை பற்றி புரிஞ்சுக்காதவங்க, உறவுகளில் வந்து மரபை மீறி பேசினவங்கள்லாம் இன்றைய நாளில் உறவோடு உங்களை வந்து மனசோடு பழகக்கூடிய பாக்கியமும் அதிகமாகும். பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் BP. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சது நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் குரு சந்திர யோகத்தோடு இருந்து அந்த குரு பகவானும் சுகஸ்தானத்தில் வந்து, அதாவது அசுரகுரு வீட்டில் இருக்கும் பொழுது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். எல் தான பிரார்த்தனையால் ஏற்றங்கள் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் TA. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் இருந்து சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளில் 3 வகையில் வந்து பண வரவுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகம் பார்த்துக்கிட்டு இருக்கும். பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய பாக்கியம் இருந்த இன்றைய நாளில் வந்து அரசியலில் உள்ளவங்க, அதாவது அடிமட்ட அரசியலில் உள்ளவங்க மேல்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அஷ்டோ வயோரீத சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது. ஜீவ ராசிகளுக்கு உணவு அளித்தால் யோக பலன் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் குங்கும கலர், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FK. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செய்யும் செயல்களில் நேர்த்தியும் அதன் மூலமாக கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால இன்றைய நாளில் இனம் புரியாத மனோதைரியம் உங்களுக்கு அதிகமாகும்.
எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்குன்னு ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய உறுதியும் உங்களுக்கு அவ்வப்பொழுது செயல்பாடுகளில் வெளிப்படும். இந்திர வழிபாட்டால் இன்பம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் SW. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை அப்படிங்கிற விஷயத்தை பொறுமையோடு விளக்கி காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும் இருக்கிறதுனால அற்புதமான, அதாவது நல்லதொரு பெருமைகள் கிடைக்கக்கூடிய, நல்லதொரு அருமைகள் உணரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையப்போகுது. பூமாதேவி வழிபாட்டால் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LZ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், அதாவது சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் பெண்களுடைய ஆலோசனையால் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெரிய பெரிய பெருமைகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகமாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளில் கடன் பிரச்சனை முழுவதுமாகவே நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும். வளம்புரி வழிபாட்டால் வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YA. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணங்கள் கைகூடக்கூடிய எளிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் குருச்சந்திர யோகத்தோடு அமர்ந்து அதே குரு பகவான் வந்து, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வளர்ச்சியும் அதற்கு மேலான மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். மனைவியின் பிரார்த்தனையால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பால் வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் CA. மனோபலமும் மதி நுட்பமும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படையான நாட்டம் அதிகமாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியமும் ஏற்கனவே ஏதாவது நேர்த்தி கடன் வேண்டுதல் இருந்தது அப்படின்னீங்களே, அந்த வேண்டுதலையும் நேர்த்தி கடனையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அன்னதான பிரார்த்தனையால் ஆரோக்கியம் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KQ. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சப்தமஸ்தானாதிபதி ஆதித்ய பகவான் இருக்கிறது. உபஜய லாபஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து பிரிந்த குடும்பம், அதாவது குடும்பத்தில் உள்ளவங்க இணக்கம் இல்லாமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் வணக்கத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதே மாதிரி தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் அந்த தொழில் வாய்ப்பு எளிய யோசனை மூலமாக அமைஞ்சு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பாக்கியமும் அதிகமாகும். அர்ஜனையால் பிரச்சனை குறையக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் UR. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால, அதாவது கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். பயணங்கள் மூலமாக பண வரவுகள் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் கந்த வழிபாட்டால் மந்த நிலை மாறக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OS.
அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பியன், விதியன், லக்னம், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால நேரப்படி பிரபஞ்ச விதிப்படி வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் உங்களுடைய கடவுளால் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும், அதாவது சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக, அதாவது கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். மந்திரத்தை பார்க்க முடியாதவங்க அல்லது உச்சரிக்க முடியாதவங்க, மந்திரம் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தை தவற விட்டவங்க கவலைப்பட வேண்டியதில்லைங்க. யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்கன்னா எந்த நேரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை பார்த்துக்க முடியும். உச்சரிக்க தெரியாதவங்க யூடியூப்பிலேயே இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க வச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளும் கஷ்டகாலங்களும் விலகி அதிர்ஷ்ட தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்தனையோடு உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தால் கூட கடந்த வாரம் இந்த விருந்து சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பேசிகிட்டு இருந்ததுனால நிறைய பேர் அந்த விதமான கேள்வி அது சம்மந்தப்பட்ட கேள்வியை அதிகமாக கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு பாராட்டு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த உணவு சைவ உணவா அசைவ உணவா, அதாவது எந்த உணவு நல்லது அப்படிங்கிற கேள்வியை யதார்த்தமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடலாங்க, சைவ உணவு சாப்பிட்டால் நல்லது, அசைவ உணவு கெடுதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எந்த சாஸ்திரமும் எந்த இடத்துலையும் எழுதி வைக்கலை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் வந்து கிராமப்புறங்களை சொல்லுவாங்க இல்லையா, நொறுங்க தின்னால் 100 வயசுன்னு. உங்களுக்கு எந்த உணவு விருப்பப்படுதோ தாராளமாக சாப்பிடலாம். உங்களுடைய உடம்பே ஒரு மருந்து தான், ஒரு மருத்துவர் தான். உங்கள் உடம்பு வந்து எந்த உணவை விரும்புதோ, எந்த உணவை வந்து அது வந்து அதிகமாக எதிர்பார்க்குதோ அந்த உணவுகளை தாராளமாகவே சாப்பிடலாம். நீங்களாக உடலை வருத்தி இந்த உணவு வேண்டாம் அந்த உணவு சாப்பிடணுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அப்போது தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை நீங்களே கொண்டு வரக்கூடிய ஒரு தேவையில்லாத அபாயமும் ஏற்படும். அதனால் எக்காரத்தை கொண்டும் உங்களுடைய உடம்பு விருப்பப்படக்கூடிய, உடம்பு கேட்கக்கூடிய, இந்த உடம்புன்னு ஒரு மருத்துவம், அந்த உடம்புன்னு ஒரு கோயில் வந்து என்ன விரும்புதோ அந்த உணவை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த முறை நான் வெளிநாடு போயிருக்கும் பொழுது அடிக்கடி பயணங்கள் போயிட்டுருக்கிறதுனால, அதாவது கடந்த வாரம் போயிருந்த பொழுது அந்த நாட்டில் கேட்குறாருங்க ஒருவர் வந்து, சைவ உணவு சாப்பிட்டால் நல்லது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கிறோம், நீங்கள் சைவ உணவு சாப்பிட விட அசைவம் சாப்பிட்டால் கூட நல்லதுன்னு சொல்கிறீங்களே சார், எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதாவது அசைவத்தை வந்து தொடமாட்டோம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாருங்க. அதாவது பாக்கியவானாக இருக்கக்கூடிய படிப்பறிவாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியவானுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சைவம்னு சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கூட பல நாடுகளில் இந்தியாவை தவிர, இந்தியா கிடையாதுங்க, இந்தியா மட்டுமல்லங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து சைவம்னு நினச்சி சாப்பிடக்கூடிய உணவுகளில் இந்தியா மட்டுமல்லங்க, வெளிநாடுகளில் ஏறக்குறைய வந்து எகிப்து சம்மந்தப்பட்ட நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான, அதாவது சாதாரண சர்க்கரையில் கூட மாட்டு எலும்பு கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அதிகபட்சமாக மனுஷாளுடைய எலும்பு கூட இந்த மாதிரியான ஒரு சில உணவுகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துகிட்ருக்குதுங்க. அதனால் அதாவது வாதமோ வேண்டாத விதண்டா வாதமோ பேசிக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் நாம் வந்து பிரச்சனை பண்ணிக்க வேண்டாங்க.
கண்டிப்பாக எந்த உணவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி உங்களுடைய உடம்புக்கு இருந்துகிட்டு இருக்குது. உடம்பு அப்படின்னு விஷயத்தில் கேட்கக்கூடிய அந்த உணவுகளை வந்து தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். தகுதி இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் அமைதி இருந்ததுனாலே சில நேரங்களில் ஆனந்தமயமான சூழ்நிலைகளை அனைவருமே சந்திக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் உறுதியோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.